என்ன ஏற்பட்டிருக்கேன்? பக்கத்தில் ஏதாவது நல்லா ஏசி பார் இருக்கா? சரக்கடிப்பல்ல யாரா நம்ம கதிரண்ண? அட நீ ஏன்னா அந்த அளவு பற்றியே பேசி என்னது? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, உங்ககிட்ட இருக்க நல்ல வேலையில் ஏதாவது எங்களை சேர்த்துக்க முடியுமான்னு. ஆமாண்ணே. ஓ பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் தண்ணி அடிப்பீங்களே, இதுக்கும் என்ன திருத்தணும் முடிக்கிறீங்க? அடிப்பீங்களே, கிளம்பி வா. டேய் நீ வா. நீ பேசுனது கேட்டுருப்பானோ? பின்ன நீ சொன்னதே அவனும் சொல்கிறான். தெரியல, ஒருவேளை அவன் சொல்ல வந்ததான் நான் சொல்லிட்டு இருக்கணும் என்னவோ. என்னடா அதுக்குள்ளே மொட்டையாயிட்டான்? அவன் எப்போவுமே அப்படி தானே, லோக்கல் சரக்கு தான் ஒத்து வரும், ஏசி பார்லாம் உடனே மொட்டையாயிடுவான். இவனை பார்த்தா என் ஃப்ரெண்டு ஞாபகம் வருது, ஆனால் இப்போ அவன் இல்லை. ஏன் என்னாச்சு? ரயில்வே கிராசிங்கில் இறந்துட்டான். அதை விட இப்ராஹிம் பற்றி கேட்டிருந்தேன்னு சரியா பழகினதுண்ணே. அவன் எங்களை இலக்காரமாக பார்த்தானா இல்லை நாங்கள் அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அது மட்டும் இல்லை, நாங்கள் வேலை முடிச்சு வர நேரத்துலலாம் அவன் வேலைக்கு கிளம்பி போயிடுவான். திருடு போனப்போ நீ ஊருக்கு போயிட்டல என்ன? நான் ஸ்டேஷனில் விசாரித்த மாதிரி விசாரிச்சுட்டு. ஆடா போடா, அவன் ஒழுங்காக விசாரிச்சுனா நான் ஏன் அவனை கேள்வி கேட்க போகிறேன்? உண்மையை சொல்லு. உன்னை அவனை அப்ரூவாக சொன்னான். ஏண்ணா இதெல்லாம் அவன் போய் சொல்லுவாங்க, எல்லாம் அந்த சதீஷ் பாயை பார்த்த வேலைண்ணே. நீங்கள் வேற. ஏய் ஒரு ரிப்பீட். நான் ஏன் கேட்குறேன்னா, வீட்டில் ஒருத்தர் முடியாமல் இருக்கான்னு தெரிஞ்சவன், வீட்டோட அமைப்பை நல்லா தெரிஞ்சவன், இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க நான் சொன்னால்தான் விசாரிச்சார். இந்த கேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாதவன் உங்களை எப்படி கோத்து விட்ருப்பான்? அந்த ஆளுக்கு எங்கள் மேலே என்ன காண்டோ? சரி அதை விடுங்க, நான் இந்த கேஸை எப்படி விசாரிச்சுப்பேன் தெரியுமா? கை ரேகை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பேன். திருட வந்தவன் கட்சிப்பு கட்டி திருடிந்தா தேர்னோட சாக்கில் எங்கள் அக்காவோட கைரேகை மட்டும் இல்லாமல் எல்லாரோட கைரேகையும் பீரோவில் பதிந்தா. அட ஆமால, இந்த புத்திக்கு இது எட்டில் பாருங்களேன். முட்டாள்தனமாக தேர்வு கேட்கறதுக்கும் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புரியலையே? புரிஞ்சிருக்கும். தம்மடிப்பியா? எந்த ஊரியா நீ? பொக்கம்பட்டிங்க, மதுரை பக்கம். அது மதுரை பக்கம் பொக்கம்பட்டி இல்லை, திருமங்கலம் பொக்கம்பட்டி. தமிழ்நாட்டில் நான் கால் வைக்காத இடமே கிடையாது. நடுவு ஓட தெரியுமா? தெரியுண்ணா, எங்கள் ஊர் பக்கம்தான். அதான் குமாரோட ஊர். நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு குமார், உன் ஃப்ரெண்டு மணி மாதிரி நடந்துக்குவான்னு. அவங்க அப்பா கூத்து கட்டுறவர், கூத்து கட்டுற ராமரோட பையன் குமார் சொன்ன ஊருக்கே தெரியும். நானும் அவனும் கஷ்டப்பட்டு உடைச்சோம். அல்பாயசுலாம ரொம்ப சந்தோஷமாக மேலே போயிட்டான்.